மார்க்கெட் வியாபாரியை கல்லால அடிச்சு கொலை செய்த வழக்குல குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. உடுமலைப்பேட்டையில தினசரி மார்க்கெட்ல வேலை செஞ்சு வந்த வியாபாரி ஐயப்பனோட மகள் மகாலட்சுமி என்பவர் சமீபத்துல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. இந்த நிலையில அவருடைய மகள் குறித்து தவறாக பேசியிருக்காரு மார்க்கெட்ல இருந்த பத்மநாபன் என்ற நபர். இதனால இருவருக்கும் பலத்த சண்டை வந்திருக்கு. இதுல பத்மநாபன் அருகில் இருந்த கருங்கல்லை எடுத்து ஐயப்பன் தலைமையில போட அவர் சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்காரு. இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியுள்ள நீதிமன்றம் பத்மநாபனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கு.